அங்க இருந்து கட்டாயம் ஏதோ ஒரு சூழல்ல ஃபிஃப்த் ரேங்க் வரைக்கும் வந்து இப்ப சிக்ஸ்த் ரேங்க்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் அரசரோட ஒரு கொடுமையான பயணம்னு சொல்றாங்க அதோட தலைப்ப. அதுதான் அதுதான் கிங்ஸ் ஃபேட்ஃபுல் ஒடிசி. அதே மாதிரி ஒரு கிரேக் பிலாசபர் போயட் ஒருத்தர் இருந்தாரா ஹோமர்னு சொல்லிட்டு, அவரோட ஒரு கதை வந்து இருக்கும் போல இருக்கு ஒடிசி அப்படின்னு சொல்லிட்டு. செக்மேட்ல முடியணும், முடியின மாதிரி இருக்கணும் தான் எதிர்பார்க்கிறேன். யோசிங்க, எதையாவது எடுத்து போட்டுதா எப்படி யோசிச்சுட்டு ஆடுங்க. அந்த யானை எடுத்து போட்டா அந்த மந்திரி அடிச்சிருவாங்கல்ல, அது எளிது தானே. அதனால அத ஒரு தடவை ஒண்ணு தப்பு ஆயிடுச்சுன்னா அதை திரும்ப ஞாபகம் வச்சுக்கணுமா, திருப்பி அதே தப்பு வந்து பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். வேகமா பண்ணணும்னு நினைக்கிறத விட சரியா பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க. நீங்களே கொஞ்ச நேரம் மாதிரி பண்ணா சிந்தனைகளை பத்தி யோசிக்கணும். ஆனா வந்து தகவல்கள் டீடைல்ஸ் இருக்கலாம், சரி டீடைல்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம், ஆதாரங்கள்ல வாழ்றோம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி ஒருத்தருங்க கிடையாது, நீங்க அதாவது எப்படின்னா அவங்க ஒரு லைன் வச்சிருக்காங்க, அந்த லைனை தான் அவங்க ஆடணும்னு கேக்குறாங்க. நீங்க ஆடுனீங்க பாத்தீங்களா, அது அந்த 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 நகர்வு ஆடலாம், ஆடக்கூடாதுன்னு ஒன்று கிடையாது. நீங்க கிங் எஃப் எயிட் ஆடலாம், என்ன கிங் எஃப் எயிட் இல்ல ஆடக்கூடாது. ஏன்னா இது வந்து குவீனுக்கு செக், குவீனுக்கும் டபுள் ராயல் ஃபோர்க் மாதிரி வர்றதுனால ஆட முடியாதுமா. இங்க ஒரு ஃபுல் ரூக் அப்ல இருக்கீங்கல்ல, அப்படிதான் எடுத்துக்கணும். இது கிங் அதாவது குவீன் போயிடுதுல, குவீன் போயிடுதுல, அதனால சரி ஒரு பேச்சுக்கு அது அப்படி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியல. ஒரு பேச்சுக்கு நீங்க கிங் எஃப் எயிட் ஆடின உடனே அவங்க ரூக் அவங்க குவீன் டி ஒன் ஆடினாங்கன்னா அப்ப கூட அது செக்மேட் வராது, குவீன் ஜி டூ செக்மேட் வராது. அதனால இதுதான் செக்மேட் கிடையாது தான், இதுதான் வந்து சரியான வேரியர். ஏய் மாஸ்டர் ஜி டூ வந்து செக்மேட் வர முடியாதா? அதுதான் ரூக் வச்சு அடிச்சிருவாங்கல, யானை வச்சு அடிச்சிருவாங்கல. ஆமா, அதனால அதனால அதை நம்ம எடுத்துக்க முடியாதுமா. ஓகே, அப்பா வந்துட்டாங்க மாஸ்டர். அப்படியா சகோ? நேத்து அவரு அருண் சகோ வந்திருந்தாங்க குடும்பத்தோட, அவர் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் கிளென்ஃபிடிக் உங்க யோசனை தானா? கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டேன்.
இது நாங்க எப்பயோ நம்ம செஸ் டோர்னமெண்ட் நடந்துச்சுல அப்பயே நாங்க இத பத்தி பேசிட்டோம். மாலை நம்ம அவரு சாப்பிட்டு போலான்னு சொன்னோம் குடும்பம் அவங்க வேணாம் ரெண்டு மூணு இடத்துக்கு போனோம்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சரி மாலையாச்சும் பார்ட்டிக்கு வாங்க அப்படின்னு சொன்னோம், அதுவும் வந்து சிரமதா அப்படின்ட்டாரு. சரி அடுத்த வாட்டி நீங்க வருவீங்களா அப்ப நம்ம போவோம், மென்ஸ் டைம் மென்ஸ் கிளப் சேர்த்துருவோம். நான் போறது நம்மளே ஏதாவது பேசணும். குடும்பத்தோட போயிட்டு அதுக்கப்புறமா அவங்களை விட்டுட்டு நம்ம தனியா ஒரு தடவை மென்ஸ் டைம் வந்து கொண்டாடுறோம் சகோ. அது 6 to 8 வந்து 9 வந்து ஃபேமிலி டைம் முடிச்சிட்டு 9 to 11 12 வந்து மென்ஸ் டைம் மாத்திரணும். ஆஃப் கோர்ஸ் சகோ, டெஃபினெட்லி பண்ணோம், பண்ணியே ஆகணும். பண்ணுவோம் சகோ, பண்ணுவோம் சகோ. திரும்பி பாக்கலாம், அடுத்த வாரம் வந்து போற மாதிரி இருக்கான், அதனால ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால பாத்துட்டு அப்படியே கொண்டாடிட்டு வந்தோம் சகோ. பழைய கற்கோயில் மாதிரி அவ்வளவு பெருசா இருக்காது. இருக்கிற அம்மன் கோயில் சிவன் கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதோட பெருசா இருக்கும். அதேதான் நம்ம ஊர்ல இருந்துதான் அகிர் வந்திருப்பாங்க. அதே மாதிரி நவகிரகம் உற்சவமூர்த்தி எல்லாமே இருக்கும். நம்ம ஊர் கோயிலுக்குள்ள போற மாதிரியே தான் இருக்கும். என்ன கான்கிரீட் கோயில்ஸ், ஆனா கலசம் எல்லாமே அப்படியேதான், கொடிமரம் எல்லாமே அங்க இருக்கு. டக்குன்னு வந்து ஒரு உங்களை வந்து டெலிபோர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து கோயில் விட்டீங்கன்னா நீங்க பெருமுத்தூர் கோயில் இருக்கீங்களா இல்ல நம்ம இங்க இருக்கீங்களான்னு ஒரு டவுட் வந்துடும். அந்த மாதிரி இருக்கும். சரி சார், அது எப்பவுமே கொஞ்சம் போறதுதான். லைக் அதே மாதிரி பூஜைலாம் அதே மாதிரி நம்ம ஊர் சஷ்டி 6 நாள் நடக்கும், நவராத்திரி 9 நாள் நடக்கும், அப்புறம் சிவராத்திரினா அதுக்கு மாதிரி பூஜை இருக்கும். ஸோ லிட்டலாக நம்ம ஊர் கோயில் நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். சரி சார், சரி சார், சரி சகோ, மகிழ்ச்சி சகோ. Nobody? Richard? பிஷப் D3 தேவை கிடையாதுமா? சரி ஆனா பெரிய தப்புன்னு இல்ல, ஆடுங்க பாக்கலாம். ரூக் டிராப் வருதேமா, நைட் F3 ஆடிக்கலாம்ல, அது டெம்போ கெயின். சரி தப்பிச்சுக்கலாம், ஆடுங்க. ம்
மாஸ்டர் ஓகே. அவங்க எந்த நாடுன்னு பாருங்க, நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேல போங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, ஆறு நாள் இருக்கு சரிங்களா. அப்ப ஆறு நாள் கணக்குக்கு அந்த முதல் இடத்துல யாருமே தொடாத அளவுக்கு தூரம் போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் நீங்க விளையாடல, இல்ல விளையாட முடியாம போச்சு அப்படின்னா கூட எலைட்டுக்கு வந்துடலாம். ஆனா அதுக்கு அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அடுத்தது கவனமா விளையாடுங்க. ஓகே. அண்ணே எனக்கு புரியல, நான் விளையாட்டுல அவ்வளோ லீக் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, அது வாரம் வாரம் முடிச்சுட்டு ஆரம்பிக்கும் அந்த கணக்கு. ஓகே. நீங்க விளையாடுறவர் வந்து இஸ்ரேல் நாட்டை சார்ந்தவர், ஒரு பிரீமியம் திட்டவர்க்கம் மெம்பரும் கூட. கவனமா ஆடுங்க.